எக்ஸாம்ஸில் நெகட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு பார்க்க போகிறோம். பரவாயில்ல, எக்ஸாம் எடுத்துக்கிறோம். 5 power -3 பவரில் -3 இருக்குப்பா. என்ன பண்ணுறேன், 5 power 3 மல்டிப்ளை பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கே பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, இந்த மாதிரி 5 power 3 by 5 power 3 போடுறதுனால இந்த வேல்யூ மாறாது, க்வெஸ்சன் மாறாது. இப்போ இது ரெண்டு எடுக்கிறோம், பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷனில் பவரை ஆட் பண்ணலாம். இப்போ -3 + 3 பிகம் 0. இந்த 5 power 3 வந்துடுச்சு. எனிதிங் பவர் 0 1. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸில் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். எனிதிங் பவர் 0 1. இப்போ 1 by 5 power 3 வந்துடுது. பாருங்கள், 5 power -3 1 by போட்டால் 5 power 3 மாறுது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். இப்போ ஜென்ரலைஸ் பண்ணுவோமே, 5 பதிலாக சம் லெட்டர் ஏன்னு எடுத்துக்கிறேன், நம்ம 3 பதிலாக சம் லெட்டர் எம்னு எடுத்துக்கிறேன். அப்போ இனிமேல் என்ன பண்ணலாம், அந்த நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக போட்டுக்கலாம். எப்போ 1 by போட்டு நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். எப்போ ஜென்ரலைஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வரும், 4 by 3 power -2 எடுக்கிறேன். எப்படி இல்லைனா இப்போ தான் பார்த்துருக்குறோம், 1 by போட்டு நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றலாம்னு பார்த்துருக்குறோம். இப்போ 4 square 16 3 square 9. இப்போ இது அப்படி மேலே போய் என்ன பார்ப்போம், 9 by 16 மாறிடுமா, ஏன்னா பிகம் ரெசிப்ரோக்கல். இப்போ 9 by 16 மாறிடும். 9 எப்படி எழுதலாம்ப்பா, 3 square எழுதலாமா? 16 எப்படி எழுதலாம், 4 square எழுதலாமா? இப்போ இதை 3 by 4 whole square எழுதலாமா? பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸில் ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்குறோம். ரெண்டுக்கு பொதுவான பேஸ் இருந்துச்சுன்னா, பொதுவான பவர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டு பவரை காமனாக போட்டுக்கலான்ட்டு பாருங்கள். 4 by 3 power -2 3 by 4 power 2 மாறிடுச்சா? இப்போ என்ன நடந்துருக்கீங்க, P/Q இந்த நெகட்டிவை பவரை பாசிட்டிவ் மாற்றும் பொழுது, நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரை மாற்றும் பொழுது, நெகட்டிவ் எக்ஸ்பிரண்ட்டை பாசிட்டிவ் எக்ஸ்பிரண்ட் பார்க்கும் பொழுது உள்ளோட ஃப்ராக்ஷன் ஆகுது, பிகம் ரிசீவ் போக்காது. அப்புறம் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் ஜென்ரலி தெரிஞ்சுருக்கணும். அடுத்த வீடியோவில் நம்ம ரேடிக்கல் என்னென்னு பார்க்கலாம்ப்பா.